இந்தி போன்ற மொழிகளை கற்கக்கூடாது என்பது தனிநபரின் அதிகாரத்தை பறிக்கும் செயல். நியூஸ் 18 நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய அவசர சட்டம், தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். இரண்டாயிரத்தி 2024 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாய்ப்பிருப்பதாக அண்ணாமலை எச்சரிக்கை. முதலமைச்சர் நடுநிலையுடன் செயல்பட்டால் 5 ஆண்டுகள் ஆட்சியை தொடரலாம் என்றும் கருத்து. அமைச்சர் சேகர்பாபுவின் சகோதரன் தூக்கிட்டு தற்கொலை, வயிற்று வலியால் அவதிப்பட்ட நிலையில் சோக முடிவு என தகவல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. திருமலையில் பிரம்மோற்சவ விழா இன்று தொடக்கம். அங்குரார்ப்பண பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்பு. கல்லூரி மாணவியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக புகார், சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. மறைந்த ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவுக்கு இன்று இறுதிச் சடங்கு, நேரில் பங்கேற்க டோக்கியோ சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு விசாரணைகள் இன்று முதல் நேரலை செய்யப்படும், செல்போன் மற்றும் கணினிகள் மூலமாக பார்க்கலாம் என்று அறிவிப்பு. பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகளுக்கு காவல்துறை சான்றிதழ் பெற அஞ்சலகங்களில் விண்ணப்பிக்கலாம், நாளை முதல் அமல் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. ராஜஸ்தான் நிலவரம் குறித்து சோனியாவிடம் இன்று அறிக்கை அளிக்கும் மேலிட பார்வையாளர்கள், தலைவர் தேர்தல் முடியும் வரை இதே நிலையை தொடரச் செய்ய கட்சி தலைமை திட்டம். லண்டனில் தங்கியிருந்த போது அறையிலிருந்து பணம் மற்றும் நகைகள் கொள்ளை, இந்திய கிரிக்கெட் அணி வீராங்கனை புகார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை, திருச்சியில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேங்கிய வெள்ளம்.